ரெண்டு வசனங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் முதல் வசனம் மத்தேயு பதினேழு இருபது இரண்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு முதலாவது வசனம் மத்தேயு பதினேழு இருபது இரண்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூன்றை சத்தமாக வாசிக்கும்படியாய் உங்கள் அன்போடு கேட்கிறேன் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் சரி அதுக்கு பதில் உங்கள் அவிசுவாசத்தினால்தான் தான் இன்னொன்னு சொல்றாரு கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை கவனியுங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை தாய் கொண்டு வந்து இயேசு அந்த இடத்துல இல்லை சீடர்கள் இடத்துல கேட்குறாள் என் பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் கொடுங்கள் என்று சொல்லி இந்த சீடர்கள் அதை விரட்டி விரட்டி பார்க்கிறார்கள் அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு போகிற பாடு இல்லை கடைசியாக ஓரளவுக்கு நொந்து போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற போது இயேசு வருகிறார் அப்போ அந்த பெற்றோர் சொல்கிறாங்க ஆண்டவரே என் பிள்ளைய உங்கள் சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன் அவர்களால் அதை விரட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறாங்க உடனே தான் ஏசு சொல்கிறாரு உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலுக்கு போன்னு சொன்னால் அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அருமையான தெய்வ பிள்ளைகளே நமக்கு இது கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம் நாம் பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான் எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மலை அகன்று போகட்டும் ஆண்டவரே என்னுடைய குடிகார கணவன் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே என்னுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே நமக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனைகளை நாம் இந்த வசனத்தை கொண்டு என்ன செய்கிறோம் தகர்க்கிறோம் இது வாழ்க்கையில் நடக்கிறது நீங்க விரும்பினா நடக்கும் கடுகளவு விசுவாசம் போதும்னு சொல்கிறார் மலை அளவு விசுவாசித்து மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும் போகுமா போவதா அப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் அதிகம் கேட்டு அற்புதங்களின் படி நாம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் இது ஒரு சைடு இது ஒரு சைடு உங்க முன்பதாக ஒரு பெரிய மலை இருக்கிறது நீங்கள் நிற்கிறீர்கள் நீங்க சொல்றீங்க மலையே நகண்டு போக வேண்டும் உடனே அது என்ன செஞ்சிருது அகன்று போகிறது இதைத்தான் அதிகமா நம்ம கேட்டிருக்கிறோம் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூன்றை வாசிப்போம் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை இரண்டாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அதே மலை உங்களுக்கு முன்பதாக இப்பொழுது நிற்கிறது நீங்கள் மலைக்கு முன்பதாக நிற்கிறீர்கள் சரியா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மலையே பெயர்ந்து போ அப்படின்னு சொல்கிறீங்க அது பெயர்ந்து போக மாட்டேக்குது சில நேரம் அதான் நடக்குது ஊழியக்காரங்க சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு மலை நகல மாட்டேக்க நான் விசுவாசத்தில் போன்னு சொன்னால் அது போக மாட்டேக்க அப்படின்னு நமக்கு சில நேரம் ஆதங்கம் வருது அப்போ பாஸ்ட் சொல்கிறது உண்மையா பொய்யா அவர் அப்போ ஏதோ சும்மா சொல்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உண்டாகுது அருமையான தெய்வ பிள்ளைகளே பைபிளில் என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நியாயம் தீர்க்க கூடாது ஒரு இடத்துல சொன்னாரு நீ நிற்கிற ஒன்றை மாற்ற போயிரும் சரியா நிறைய பிரச்சனைகளை நாம் ஜெயிக்காமல் இருக்கிறதற்கு காரணம் நாம மாறாம நின்றுக்கிட்டு மலையை மட்டும் போ போ புருஷே மனம் திரும்பு பிள்ளைகள் மனம் திரும்பு தேசம் ஆசீர்வதிக்கப்படு ஒயின் ஷாப்லாம் மூடப்படு ஆண்டவர் சொல்கிறார் அங்கே மாற்றம் இல்லை இப்போ மாற்றம் எங்கே வேணும் நல்லா கவனிக்கிறீங்களா இதை நம்ம அதிகம் கேட்டு பழகிட்டோம் இயேசுவின் நாமத்தினாலே போ பிஸ் ஆசை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆசை இயேசுவின் நாமத்தினால இது நடப்பதாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆசை நமக்கு ஒன்று தேவைன்னா உடனே இயேசுவின் நாமத்தை சொல்லி பெற்றுக்கொள்ள நமக்கு ஆசை நல்லா கவனிங்க ரெண்டு எடுத்துக்காட்டு அழகாக சொல்லித்தாரேன் ஒரே ஆள் தான் ஒரே மலை தான் ஒரே குடும்பம் தான் ஒரே பிரச்சனை தான் ஆனால் ஒருத்தருக்கு சொல்றாரு பிசாசு நாமத்தை நீ அதம் பண்ணு உனக்கு முன்பதாக நிற்கிற மலையை விசுவாசத்தில் பேசு அப்படிங்கிறாரு ஆனால் அதே பிரச்சனையை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது சொல்றாரு அது அப்படியே இருக்கட்டும் ஒன்ன மாத்து அப்படிங்கிறாரு இப்போ மலையை பார்த்து நகலை சொல்லலை மலையை பார்த்து புறப்பட்டு போன்னு சொல்லலை ஆண்டவர் சொல்றாரு ஓம் காலை மாத்துங்கிறார் இப்போ ஓம் காலை நான் மான்களின் கால்களை போல மாட்டிட்டேன்னா நீ என்ன செஞ்சிடலாம் மலையில ஏறி அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறார் எத்தனை பேர் இந்த மலை ஆடுகளை பார்த்துருக்குறீங்க எங்கேயாவது ஊட்டி அல்லது அங்கெல்லாம் போகலைனாலும் நெட்டில் பாருங்கள் இந்த மலை ஆடுகள் மலைகளில் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் ஒரு கல்லு தான் அந்த பிடித்தரம் இருக்கும் பாருங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் அடி ஆழம் இருக்கும் அந்த ஒரு கல்லில் நாலு காலையும் வச்சுட்டு ஆடு நிற்கும் அந்த அந்த கல்லும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இன்னொரு மலையில் ஒரு சின்ன கல்லில் போய் நிற்கும் பார்த்துருக்கீங்களா பார்க்கலன்னா இன்றைக்கி தயவுசெய்து பாருங்கள் அந்த ஆடுகளுக்குன்னே ஸ்பெஷலாக கடவுள் ஒரு விதமான கால்களை உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் அந்த கால்கள் மலைகளின் உச்சிகளிலே அந்த மலை முகடுகளிலே ஏறி பாய்ந்து போகிறதற்கான வல்லமை உள்ளது நம்மளை நல்லபடியில் கொண்டு விட்டாலே சரிக்கிடுவோம் நடு ரோட்டில் சரிக்கு விழுந்த ஆள்லாம் இருக்கிறான் பார்த்துருக்கீங்களா கண்ணை அப்படிம்பாங்க நல்லா தெரியும் கீழே சாணி கிடக்குன்னு மிதிச்சுட்டு சாணி பட்டுட்டு சாணி படல நீ தான் சரியா நல்லா தெரியும் கண்ணை எங்கேயோ வச்சுக்கிட்டு நடக்கிறது அப்படிதானா சில ஆட்கள் கயிறுல மிதிச்சுட்டு கீழே உளுந்தவெல்லாம் இருக்கான் பாம்பில் மிதிச்சேன்னு சொல்லி நமக்கு நல்ல பாதையிலேயே கண்ணு தெரியாது நம்ம நல்ல ரோட்லயே எடறி விழுவோம் ஆனா அந்த ஆடுகள் இடமே இல்லாத இடத்துல வழியே இல்லாத இடத்துலலாம் ஜம்ப் பண்ணி மேலே போகிறத பாத்தீங்கன்னா கடவுள் அதர்களுக்கு மான்களின் கால்களை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் ஒன்னணி செதுக்கு நான் அற்புதம் செய்கிறேன் சொல்லுங்க ஒன்னணி மாத்து சும்மா நின்றுக்கிட்டு ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஏசு நாமத்தில் இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லாத அப்படிங்குற சுவிசேஷன் சொல்ல போறது அவனை குத்துற மாதிரி ஊண்டு பண்ணுற மாதிரி என்னத்தையாவது பேசிடுறது அவன் பலார்னு கன்னத்தில் ஒன்று கொடுப்பான் ஏசுமி நாமத்தினால பிசாசை கட்டுகிறேன் ஆண்டவர் சொலர் ஓ வாய முத கட்டு நீ சரியா இருந்திருந்தேன்னா அவன் எப்படி பேசியிருக்க மாட்டான் நீ பேசுறத குறை இன்னைக்கு நிறைய பேர் என் புருஷனை கட்டுகிறேன் ஆண்டவர் ஆண்டவர் சொலர் முத ஓ வாய கட்டு புருஷனை ரெண்டாவது நான் பார்க்குறேன் அவனை கெட்டுறத அவன் அப்புறாணிப்ப அவன் உஷ் அப்படின்னா பயந்துருவான் உண்மைதானா இல்லையா சொல்லுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும் தானேங்க மீசையெல்லாம் முறுக்குறோம் பிறகு போ என்றால் போகிறான் அப்படி தானே இருக்கும் அதான உண்மை நான் சொல்கிறது தான் உண்மை சரியா இந்த ரொம்ப வெளியே மீசை முறுக்கிறவன் தான் ரொம்ப உள்ளே அட அடங்கி கிடப்பான் பார்த்துக்கிடுங்க வெளியே வந்து அப்படிம்பா ராஜா அப்படிம்பான் பார்த்தீங்கன்னா எஸ்தருக்கு முருதேகாய் சாரி ஆகாஷ் வேறு அடிமை ஆயிட்டார் அவர் சொல்கிறார் ராணியே நீ பட்டத்தில் பாதி கேட்டாலும் இதாங்க ஆம்பளை சும்மா போட்டு பிசாசை விரட்டுகிறேன் என் புருஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டுகிறேன் ஆண்டவர் சொல்லுவார் முதல்ல ஒன்னு செதுக்கு எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ உன்னை மாற்ற உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் நான் உனக்கு முன்பதாக இருக்கிற மலை மேல் உன்னை ஏற பண்ணுவேன் அழலுயா அதையும் நம்ம இவ்வளவு நாள் பேசணும் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்க விசுவாசத்துல மலையை பார்த்து பேசினா மலை கேட்கும் அதை இன்னைக்கு வேண்டாம் அதை ஒரு பக்கம் வச்சிருவோம் சரியா அதை இன்னைக்கு நம்ம ரொம்ப பேச வேண்டாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஓம் காலை நீ மான் காலை போல மாற்ற ரெடியா ஓ வாழ்க்கையில் சின்ன மாற்றத்தை நீ கொண்டு வர ரெடியா ஓம் எண்ணங்களில் சின்ன மாற்றத்தை கொண்டு வர ரெடியா உனக்குள்ள மாற்றம் வருமானால் நீ மலையை தாண்டி ஏறி ஓடுவதற்கு உனக்கு நான் பலன் தருகிறேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்கு நல்ல செய்தி இது சரிதானா இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை மாற்றாததுனால மலைக்கு முன்னாடியே தான் நினைக்கிறோம் ஏழு வருஷமா மலைக்கு முன்னாடி அனுக்குறேன் பாஸ்டர் மலையோ மாறன பாடு இல்லை ஆண்டவர் சொல்றாரு நான் மலையை மாற்றவே ஏன் தொழில் இப்போ மலையை மாத்திர தொழில் அல்ல ஏன் தொழில் இப்போ ஒன்றை மாத்திர தொழில் ஒப்பு கொடுப்பியா கஷ்டமா இருக்காண்டவரே நீர் சோமனை சொல்றீர் என்னால் முடியல கட்டுப்பாடாடு இருக்க சொல்றீர் இருக்க முடியல கொஞ்சம் விட்டு கொடுங்கிறீர் என்னால் முடியலையே அப்போ ஆண்டவன் சொல்வார் மலையும் நவட்ட என்னால் முடியலையே சொல்றீர் புரியுதா இல்லையா நிறைய பிரச்சனை இன்னைக்கு நம்மளை விட்டு போகாததற்கு காரணம் நம்ம கிட்ட தான் கத்தர் மாற்றத்தை விரும்புகிறார் உன் காலை மான் காலை போல மாற்ற நீ இடம் கொடுப்பியா ம் அதெல்லாம் முடியாது ஆண்டவரே நான் ஜிம் பாடி ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் முடியாது ஆண்டவர் சொல்கிறேன் உன் எண்ணத்தில் சில மாற்றத்தை இன்னைக்கு தர விரும்புகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை இது உங்களை மாற நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மலையை தாண்டி போக நான் உனக்கு பலன் தாரேன் ஆமாம் அது நடக்க மாட்டேங்கி பாஸ்டர் இது நடக்க மாட்டேங்கி பாஸ்டர் நாற்பது நாள் உபாசம் போட்டாலும் நகட்டவே முடியல பாஸ்டர் நான் சொல்கிறேன் நகட்டவே முடியாது நாற்பது நாள் இல்லை நானூறு நாள் ஃபாஸ்டிங் போட்டு குடும்பமாக குப்புற கரணம் அடித்தாலும் ஆண்டர் சொல்கிறார் அந்த மலையை நான் அகற்றுறதுக்கு திட்டமே இல்லை தம்பி இன்னொரு அரசியல்வாதி சொல்கிற மாதிரி இப்போ நடக்காது ராசா வாய்ப்பில்லை இல்லை ராசா சொல்லுங்க ஆமாம் அவர் தெளிவாக சொல்கிறார் வாய்ப்பில்லை இல்லை ராசா ஆண்டவரே சுகம் தருவீரா வாய்ப்பில்லை இல்லை ராசா ஆண்டவரே என் கணவனை மாற்றுவீரா வாய்ப்பில்லை இல்லை ராசா ராசாத்தி கவனிப்போமா அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு காரியம் இந்த ஆண்டவர் பேரை சொல்கிறது கடுகளை விசுவாசத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை இந்த காலத்தையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆம இது வந்துட்டுன்னா அந்த மலைக்கு மேலே நீங்கள் தாண்டி ஓடிடலாம் நீங்கள் நினச்ச இடத்துல ஏறி அந்த மலையை தாண்டி போகிறதுக்கான வல்லமையை தான் இன்றைக்கி கத்துற உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த காலை நேரத்தில் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நூற்றுக்கு நூறு நான் உன்னை வணைந்து கொள்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா இல்லை லூயா ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அதில் மட்டும் கையவே வைக்க விட மாட்டோம் நம்ம ஈகோவை தொடவே விட மாட்டோம் நம்ம ஆயிரம் பேரை குறை சொல்லுவோம் அது சரியில்லை இது சரியில்லை பாட்டு சரியில்லை சத்தியம் சரியில்லை இந்தியாவே சரியில்லைங்க ஆண்ட்ரோ கேட்போம் நீ சரியா சொல்லுங்கள் ஆண்ட்ரோ அதை தான் கேட்குறாரு இவ்வளோ சொல்கிறியப்பா நீ சரியான்னு கேட்பாரு ஆனால் நம்ம சொல்லுவோம் நான் ரைட்டாக இருக்கேன் சொல்லுங்கள் நம்ம உள்ளத்தில் நமக்கு என்றைக்குமே நம்ம குறை தெரியவே அதனால தான் நான் அடிக்கடி சொல்லி தருகிறேன் உங்கள் மனைவி கிட்டே உங்கள் பிள்ளைகள்கிட்ட உங்களை பற்றி பேசுங்க ஆ நல்லா ஓப்பனாக கேளுங்கள் மனைவியை பார்த்தீங்கம்மா நான் நல்லவனாக இருக்கிறேண்ணா சொல்லுங்கள் கிட்டே மிரட்டாதீங்க மெரட்டினா அவள் போய் தான் சொல்லுவா ஆ ஆமாம் ஆமாம் உங்களை போல் ஒரு ராசா உலகத்தில் உண்டா உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க டேய் இங்கே வாடா ஏ உங்கள் உன் அப்பனா நான் நல்லா இருக்கேனான்னு கேளுங்க அவன் சொல்லிடுவான் சில நேரம் லூஸ் ஆயிருவே நல்ல அப்பனா தான் இருக்கீர் ஆனால் சில நேரம் உங்களுக்கு லூஸு பிடிக்குதே இவ்வளோத்த கேட்டும் நம்ம திருந்தலைன்னா நம்மளாம் நல்ல ஜென்மமே கிடையாது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கேளுங்க உங்களை பற்றி கரெக்டாக சொல்லிடுவான் புரியுதா நீங்கள் ரெகுலராக கடைக்கு போகிறீங்களா அவன்கிட்ட கேளுங்க ஐயா ஒம்பது வருஷம் அவங்க ஒரு கடையில் நான் சரக்கு வாங்குறேன் என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுமேனு சொல்லுங்கள் அவன் கரெக்டாக அடிப்பான் மீன் வாங்குறவன்ட்ட உங்களை பற்றி கேளுங்க அவன் கரெக்டாக அடிப்பான் நீர் ஏசி ஏசுன்னு தான் சொல்லி வரைய ஆனால் ஒரு நாள் எனக்கு நூறுரூவா கேட்ட இடத்துல ஐம்பது ரூபா தான் தருகிறது ஆனால் வீட்டு முன்னே வசன போர்டு மட்டும் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறேன்னு போட்டிருக்கிறேன் ஆனால் நான் வர்ற நேரம்லாம் காஞ்ச தோட்டமாக தான் நான் போகிறேன் அப்படிம்பான் இதெல்லாம் நமக்கு அறிகுறிகள் நம்ம இதை கேட்குறது கிடையாது நம்ம ஒரே அடியாக ஒரே ஆவியில் பறக்கிற அனுபவம் தான் சொல்லுங்கள் ஆமாம் சர்ச்சிக்கு வந்தால் ஒரே மூணாவனத்துக்கு போயிடுறது ஆண்டர் சோழர் முதல்ல கீழ் வனத்தை பாரு தரையே சரியில்லாமல் கிடக்கு உனக்கு அஸ்திபாரம் வீக்காக இருக்குது நீ பில்டிங்கில் ரொம்ப பறக்க நினைக்கிற கவனிப்போம்மா தான் நான் அடிக்கடி கேட்பேன் கேளுங்க நபர்கள்ட்ட கேளுங்க இன்னொன்னு சொல்லித்தாரேன் நான் தேறினவன் ஒரு நாளும் நினைக்காதீங்க புரியுதா எவ்வளோதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உயர்ந்தாலும் உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும் ஆண்டவரே என்னிடத்தில் குறை இருக்கலாம் மன்னியும் ஆண்டவரை நாமெல்லாம் குறையுள்ள பாத்திரங்கள் நாம பெர்ஃபெக்ஷன் ஆன பாத்திரங்கள் அல்ல ஏதாவது ஒரு விதத்தில் நம்மகிட்ட சில பிரச்சனை இருக்கலாம் நம்மை நீதிமான்களாய் என்ன செஞ்சிடக்கூடாது ரொம்ப நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது ஆண்டவர் நம்ம நீதிமானாக்குகிறார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மனசுக்குள்ள அந்த மமதையில் பேசக்கூடாது சில ஆட்கள்லாம் மனைவி பேசி அப்படிங்கிறான் வாய்மூடு இவருக்கு என்ன நினப்பு தெரியுமா இவர் தான் பெரிய பெர்ஃபெக்ஷன் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கிறான் ஒரு நாள் நினச்சானா அவன் வயிற்ற கலக்கிப்பிடுவா சாக்கிரதையாக இருக்கணும் சரியா ஆமாம் போட வேண்டாத போட்டானா அப்புறம் ஆஸ்பத்திரியில் பத்து நாள் நீ படுத்து கிடக்கணும் அங்கேயும் அவள் தான் வந்து தாங்க வேண்டியிருக்கு எம்மா புருஷனே அப்படிங்கிற வேண்டியிருக்கு கொஞ்சம் மதிங்க சில ஆண்கள்லாம் பெண்களை மதிக்கிறதே கிடையாது கால்ல பட்ட சாணி மாதிரி தான் பார்க்கறது அந்த புள்ள ஒரு சேலை கட்டிகிட்டு வந்தால் அப்படியே முறைக்கிறது என்னமோ கழுதையை பார்த்த மாதிரி அவ உடனையே கழுதையை பார்க்கறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கவனிப்போமா நம்ம மற்றவங்களை நேசிக்க மற்றவங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள விரும்பணும் இல்லை லூயா யாரையும் அர்ப்பமாக நினைக்காதீங்க யோபு முப்பத்தொன்னுல சொல்றாரு உன் வேலைக்காரன் ஒரு பிரச்சனையை உன்ட்ட கொண்டா அதை அல்ல தட்டாதங்கிறார் வேலைக்காரன் தான் நம்ம சம்பளம் கொடுத்தா அவன் சாப்பிட்றான் ஆனாலும் அவன் நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை கவனி அப்படிங்கிறார் இன்னைக்கு நமக்குலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டுனா கையிலே பிடிக்க முடிய மாட்டேங்கி ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிட்டுனா சான்ஸே கிடையாது கழுத்தில் ஒரு பத்து பவுன் சங்கிலி தொங்கிட்டுனா அந்த அம்மாவை பிற பார்க்கறக்கே முடியாது நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு புரியுது முதல்ல நம்மளை தாழ்த்துனா கத்தர் நம்மோடு கூட பேசுவார் இல்லை லூயா சார் அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற காரியம் என்னென்னா இந்த ஜீவும்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை என்ன செதுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரை என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிக்க விரும்புகிறேன் என்ன குறித்து நீர் என்ன மாற்றம் செய்ய சொல்லுகிறீரோ அதை செய்ய என்னை இன்றைக்கு நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்கிறவங்களோட மட்டும் கர்த்தர் இன்னைக்கு பேசுவாராக அல்லூயா ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று முறை ஜெபித்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற முல்லை நீர் எடுத்து போடும் இந்த முதல் ஜபம் எதற்கு அடையாளம்னா மத்தையில் வசனத்துக்கு அடையாளம் மலையை பார்த்து புகரண்டு போ ஆனால் பவுல ஆண்டவர் திருப்ப திருப்ப மூணு முறையும் சொன்ன காரியம் இனி அதை பற்றி என்னிடத்தில் பேசாதே உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் நல்லா கவனிக்கிங்களா நமக்கு ஆசை வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு நமக்கு ஆசை கடனில் வெளியே வரணும்னு நமக்கு ஆசை ஒரு பெரிய காரியத்தை இந்த பூமியில் சாதிச்சிடணும்னு சொல்லி ஆசை விசுவாசத்தில் ஆனால் பவுல்கிட்ட கத்தர் சொல்கிறாரு உன் முன்னே இருக்கிற மலையை தூக்குவேன்னு என்கிட்ட கேட்காத ஆனால் அந்த மலை எப்போல்லாம் உனக்கு பிரச்சனையாக வருதோ அப்போல்லாம் உன்னை நான் தூக்கி அந்த மலை மேலே கொண்டு போகிறதுக்கு கிருபையை தாரேன் எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க ஹலோ நான் அதுக்காக அது நடக்காதுன்னு சொல்லலை அதை இன்னைக்கு நம்ம பேச வேண்டாம் ஏன்னா அது நிறைய பேசிட்டோம் ஓகே தானா அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம் பிரச்சனையை நான் மாற்றலை ஆனால் பிரச்சனைக்குள்ளே ஒன்றால் சந்தோஷமாக வாழ நான் ஒரு வழி வச்சுருக்கிறேன் ஆமாம் அல்ல இல்லையா நிறைய ஆண்கள் கேட்குறாங்களாம் என் மனைவியை மாற்றும் ஆண்டவரே அப்போது ஒரு ஊழியக்கார் கேட்டாராம் ஒருத்தனை பார்த்து மனைவியை மாற்றும் மனைவியை மாற்றும் சோ என்னடான்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் ஒன்று குணத்தை மாற்றும் இல்லைன்னா சொல்லுங்கள் மாற்ற முடியுமா ஆண்டவர் மாற்றி தருவாரா அப்படின்னா இருபது வருஷத்துல நான் நாற்பது கட்டியிருக்கணும் புரியுதா எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லுங்கள் அப்படி தான் ஆமாம் மனைவியை மாற்றும் அதே மாதிரி மனைவிகள் புருஷனை மாற்றும் முடியாது அவனுக்குள்ளே கிருபையாக உனக்கு வாழ்கிறதுக்கு நான் பலன் தரேன் ஒரு ஆமன் சொல்லுங்கள் ஆமாங்க என் கூடலாம் என் மனைவி இரு வருஷம் வாழ்கிறான்னா அவளுக்கு பரலோகம் நிச்சயம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் சாமானியமாக வாழ முடியாது அப்படி தானா ஆனால் அன்று என்ன சொல்கிறாரு அவள் ஜபிக்கும் போதெல்லாம் சொல்கிறாரு அவன் உன்கிட்ட மேலோங்கி வர்ற நேரம்லாம் உனக்கு நான் கிருபையை தரேன் பெற்றுக்கிறியாங்க அதனால தான் இரு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு புரிதாக நான் சொல்கிறது மாற்று மாண்டவரே சில ஆட்களுக்கு வீடை மாற்றும் ஏன்னா வாசல் கலக்கு பக்கம் இல்லை என்ன இல்லை ஆமாம் லெட்ரின் கதவு வடக்கு பக்கம் இல்லை அந்த கதவை உடைச்சிட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வைக்கான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னத்த கதவை ஓட தூணை மாற்று துரும்ப மாற்று பிரச்சனை அதில் தான் இருக்கும் ஆனால் நான் என்ன செய்வேன் பிரச்சனை எழும்பொழுதெல்லாம் உனக்கு கிருபையை தருவேன் இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு மலை நகர்றது தான் ரொம்ப விருப்பம் ஆண்டவரே பக்கத்து வீட்டு கோமதியை காலி பண்ணிவிடும் இல்லை லூயா ஈஸ்டர் வருகிறதுக்கு முன்பதாக மாமியாரை தூக்கிவிடும் கடுகளவு விசுவாசம் தானே சொன்னிரு ஆண்டவரே நான் மலையளவு விசுவாசத்தோட ஆண்டவர் சொல்ல மா மாமியாரை நான் தூக்குவே மாட்டேன் நீ கேட்காம இருந்தால் கூட ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுல தூக்கி இருப்பேன் இப்போ நீ கேட்ட பார்த்தியா தொண்ணூறு வயசு வரைக்கும் வைப்பேன் உன்னை பொறிச்சிருவேன் அப்படிங்கிறார் அப்போ நாம் இன்னைக்கு தப்பாக ஜெபிக்கிறோம் அப்படி தானா நிறைய நேரங்களில் ஆண்டவரே இந்த கணக்கு பாடத்தை பாட புத்தகத்துலேருந்தே அகற்றும் ஆண்டவரே ஆண்டவர் சொல்லர் அகற்ற முடியாது பித்தா குறச்சு தேற்றம் வரும்போது கொஞ்சம் பெலன் தாரேன் சொல்லுங்க ஆமாம் ஏதாவது தீரங்கள் தேற்றங்கள் வரும் பொழுது உனக்கு நான் பலன் தருகிறேன் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமாம் இன்னைக்கு ஒரு புது சத்தியத்தை படிச்சுட்டு போங்க சில ஆட்கள் அப்படி தான் மேக்ஸை தூக்குகிறேன் ஆண்டு முடியாது மோனே ஆகாது ராசா நீங்கள் நினச்சி மேக்ஸ் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் மேக்ஸ் தான் என்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு கேட்கான் மேக்ஸில் உள்ள மார்க்கை வச்சு தான் உங்களை உள்ளே எடுக்கிறான் எனக்கு மேக்ஸே வரமாட்டேக்கி அப்படிங்கிறிய இங்கிலீஷே வர வரமாட்டேக்கிங்கிறிய பெங்களூரில் போனால் பிச்சைக்காரன் இங்கிலீஷில் பிச்சை கேட்கான் சொல்லுங்க ஆமாம் எனக்கு பெரிய கேவலம் அது தான் ஆண்டவரே இந்த இங்கிலி நான் படிக்கணும் ஆண்டவரேன்னு படித்தேன் பிறகு அவன் கேட்கான் இங்கிலீஷில் தான் கேட்கான் ஆனால் நம்மங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷே எனக்கு வரமாட்டேங்க ஆண்டவரை இதை பாடத்துலேருந்து தூக்கிடுவீரா அல்லது இதை நடத்துகிற டீச்சரையாவது தூக்குவீரா அப்படிங்கிறோம் ஆண்டவர் சொல்லுவார் நடக்காது அந்த பிரச்சனைக்கு மேலே மேற்கொண்டு போக உனக்கு நான் கிருபத்தாரேன் அல்ல லூயா நம்ம சபையில் இருக்கிற நிறைய பேர் சில பிரச்சனையோடு தானே அங்கே இங்கே இருக்கீங்க தூக்கிட்டாரா பிரச்சனையே இல்லை ஆனால் கிருபதாரார் சொல்லுங்கள் கிருப தாரார் கிருப தர்றார் இனிமேல் வீட்டுக்கார பிரச்சனையாக நினைக்காதீங்க தூக்க சொல்லாதீங்க சரி இவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் முந்திட்டு வரும்போது கேளுங்க ஆண்டவரே கிருபதாரம் அப்படியே மேகமாக வந்து மூடிடுவார் சரியா இனி எந்த பிரச்சனையாவது ஆண்டவரே தூக்கும் உடையும் நொறுக்கும் ஆற்றில் கொண்டு போடும் அப்படி சொல்லக்கூடாது கிருபதாரம் ஆண்டவரே அல்லே லூயா இதை தான் பவுல் மூலமாக நமக்கு சொல்கிறார் ஆனால் இன்னொரு எடுத்துக்காட்டையும் நான் சொல்கிறேன் மோசே வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்திட்டு போகும்போது செங்கடலுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறாங்க அப்போ பின்பக்கத்தில் பார்த்தா பார்வோன் சேனை இங்கே பார்த்தா செங்கடல் ஆண்டவர் சொல்கிறாரு மோசே நீ கடலை திறந்துரு அப்படிங்கிறாரு மோசே உடனே கோலை நீட்டுறாரு கடல் பிரச்சனை ஆகுது ரெண்டா பழக்குது ஜனங்கள் போறாங்க இப்ப மோசை கிட்ட மாற்றம் இல்லை ஆண்டவர் சொல்லலை கடல் எதுவாட்டுக்கு இருக்கட்டும் நான் கடல் மேல நடந்துவேன் நடந்து போன்னு சொல்லலை இப்ப புரியுதா கடல் மேல நடக்க வைக்க முடியுமா முடியாதா முடியும் பேதூர் நடந்தார் ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் கடலையே அகற்றின்ட்டார் அந்த வல்லமே உனக்கு தாரேன் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் அங்க பிரச்சனையை நான் மாத்துறேன்னாரு ஆனா சொல்றாரு அதை மாத்த மாட்டேன் உனக்குள்ள சில மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அல்ல அப்போ இனிமேல் கடை பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை குழந்தையா பிரச்சனை நாத்தனா பிரச்சனை மாமியா பிரச்சனை மாமனார் பிரச்சனைன்ட்டு அழக்கூடாது சொல்லுங்க இனி இந்த பிரச்சனையை சொல்லி போராடக்கூடாது ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தராரு பிரச்சனைக்கு மேலே நிற்கக்கூடிய கால்களை உனக்கு நான் உண்டாக்குவேன் அல்ல லூயா பாஸ்டர் எனக்கு கடன் பாஸ்டர் எனக்கு வியாதி பாஸ்டர் என் பக்கத்து வீட்டில் இந்த பிரச்சனை பாஸ்டர் என்னை நேசிக்க யாருமே இல்லை பாஸ்டர் ஆண்டவர் சொல்கிறார் எவனுமே இல்லாமல் போட்டோம் உனக்கு நடக்க நான் பலன்னு தருவேன் ஆமாம் நம்பர் டூ ரெண்டாவது காரியம் சாரிபாத் என்கிற விதவையின் வீட்டுக்கு எலியாவை அனுப்புகிறார் பயங்கர பஞ்சம் அந்த அந்த லேடி சொல்கிறாங்க எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவில் ரெண்டு தோசை சுடுறேன் பாருங்கள் ரெண்டு தோசை வரைக்கும் அந்த மாவு வச்சுருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் நம்ம அம்மா அம்மாருக்கெல்லாம் கரண்டியை வச்சு வலித்த பிறகு கையை வச்சு வலிப்பாங்க பார்த்துருக்கீங்களா கரண்டியை வச்சு வலிச்சு தோசை சுட்டு தந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுக்காருக்கு இன்னும் ரெண்டு தாம்பாங்க இந்த சனியை நிப்பாட்ட மாட்டார் போல இருக்கேன்னு மனசுக்குள்ளே சொல்லிவிடுவாங்க ஆனால் வெளியே என்னங்க இன்னும் தோசை வேணுமாங்க அப்படிம்பாங்க நம்மளும் நம்ம மனைவி இவ்வளோ அன்பாக கேட்குறாங்களான்னு கூட ரெண்டு ஓடு அப்படின்னா வலிக்கும் போதே வலிப்பாங்க தின்னு தின்னு சட்டியை பூரம் வலிக்கிறானே அப்படின்னு பிறகு நல்லா எடுத்து பார்த்தா அதில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு கிடைக்கும் சரிதானா அந்த ரெண்டு கரண்டி தான் இப்போ யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க விதவை வீட்டில் இருக்குது கம்ப்ளீட்டடாக காலி கரண்டியை வச்சு எடுத்ததெல்லாம் முடிஞ்சாச்சு இனிமேல் கையை வச்சு எடுத்து கையில் இருக்கிற வேர்வெல்லாம் சேர்ந்தாத்தான் ரெண்டு கரண்டி மாவு கிடைக்கும் சரிதானா அதெல்லாம் மிக்ஸு தான் நம்ம வர்றது ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது சில ஆட்கள்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக பார்க்குறீ அண்ணாச்சி மாவு கடையில் போய் நல்ல தோசை சாப்பிட்றது அவன் என்ன நல்ல தோசையாக தரான் ரெண்டு கையில் இருக்கிற எல்லாம் வருது அங்கே என்சைம்ஸு பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் அதெல்லாம் போட்டால் தானே மாவு பொங்குது நம்ம சொல்றது அண்ணாச்சி கடையில் தோசை நல்லா இருக்காம நல்லா அவன் வேர்வை துளியெல்லாம் உள்ளே விட்டுருக்குறான் அதனால தான் இனிமேல் யாராவது அண்ணாச்சி கடைக்கு போவிய சொல்லுங்க ரொம்ப பார்க்காதீங்க சரியா இதெல்லாம் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓகே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் குப்பையில் உள்ள விடுங்க நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் தெருவில்லாம் விடுங்க அப்படியே பதறக்கூடாது சில ஆட்கள்லாம் பிள்ளையை கண்டாலே ஓடுது முடுது முடுது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு இடத்துல உட்காடுறீங்களா இன்னமும் அந்த குரங்கை பெற்று வச்ச மாதிரி ஒரு கயிறை போட்டுக்கிட்டு இப்படியே ஓடுறது அங்கே போனால் குழந்தையை பார்க்குற கிடையாது மாமியாரை பார்க்குற கிடையாது மருமகளை பார்க்குற கிடையாது கன்னியாமை பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குற கிடையாது இதை போய் ஒரே ஜூ காமிக்கிற ஊரும் இவைய தான் இங்கே போ பத்துறது இங்கே வா குட்டிக்கரணம் போடு ஆ போடு துள்ளு இந்த பிள்ளைகள்லாம் கடைசியில் நல்லாவே வராது பிள்ளைகளை கல்யாண வீட்டில் அவுத்து விட்டுருங்க அது எங்கனையா போயிட்டு வரணும் சொல்லுங்க அது பாட்டுக்கு சாப்பிட விடுங்க போய் சாப்பிடும் இது சில ஆட்கள் என் பிள்ளைக்கு ஊட்டுறேன் அதுதான் சொல்லுத உன் சாப்பாடு சாணி மாதிரி இருக்கு வச்சு சிமண்ட மாதிரி ராவுறது வாய் வழியா இங்கே ராவுறதுன்னு போதாதுன்னு பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சொல்றது என் பிள்ளைய ஒழுங்கா சாப்பிட வச்சு அனுப்புங்க கத்திரிக்காயெல்லாம் மீதி வருது நீ நல்லா வச்சா ஏன் மீதி வருது சொல்லுங்க டீச்சர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது ஓம் பிள்ளை சாப்பிடலாம் நீ தான் சொல்லணும் அவள் என்ன செய்வா அவள் பாவம் ஐம்பது பிள்ளைகளுக்கு அதிகாரியாக நின்றுகிட்டு இருக்கா ஓம் பிள்ளையை மட்டும் வந்து பார்த்து கத்திரிக்காய்த்திக்கொள்ளோ இல்லைன்னு சொல்லுவா ஓம் பிள்ளை நீ சொன்னாலே கேட்க மாட்டேன் கேட்பா அவள் சொல்லி எப்படி கேட்பா புரியுதா நல்ல டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு சட்டியெல்லாம் வலிச்சு எடுத்துரும் கழுவே வேண்டாம் அடுத்த நாளைக்கு நீங்கள் வைக்கிறது சரியில்லை அதனால மீதி வருது பிள்ளைகளை போட்டு ரொம்ப சில ரொம்ப பண்ணுறது நான் சொல்லுவேன் விட்டு பிடிக்கிற பிள்ளைகள் தான் நல்லா வரும் சொல்கிறீங்களா அது போய் மண்ணு திங்கும் திங்க விடுங்க மண் திங்கும் கல் திங்கும் அப்படி தான் வளரணும் அப்போ தான் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும் ஏன் ஒரே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஒரு கொசு கடிச்சிட்டா போதும் உடனே ஒரு ஆல் ஆலோட்டை தொங்க விட்ருவாங்க சொல்லுங்க நம்ம உலகம் என்ன அவ்வளோ சுத்தமாக இருக்குது பிறகு பார்த்தா அந்த பிள்ளைக்கு தான் ஆயிரம் வியாதி இருக்கும் பார்த்த மலைக்கு கருவறுத்தான் இந்த பிள்ளைக்கு தும்பல் வந்துடும் வெயில் அடிக்கிற மாதிரி அப்படி லைட்டாக பங்குனி அப்படின்னு வந்தால் அந்த பிள்ளைக்கு வேத்து சளி பிடிச்சிடும் இது என்னாலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கும் இடது பக்கம் ஆஸ்பத்திரி வலது பக்கம் வீடு பிள்ளைகளை ரொம்ப இழுக்கிற குடும்பங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் விட்டு பிடிக்கணும் சொல்லுங்கள் பிள்ளைகளை நம் ஆண்டவரோடைய நீங்கள் பாதுகாக்க முடியும் சில ஆட்கள்லாம் என்னமோ இவிய தான் பிள்ளையை பற்ற மாதிரியும் உலகத்தில் யாருக்குமே புல்லனே கிடையாது மாதிரியும் இந்த ஒன்று தான் பரலோத்து கொண்டு சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் மாதிரி தான் சிலது பண்ணுறது ரொம்ப பண்ணக்கூடாது அதை அப்படி அப்படி விட்டால் அழகாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சரி இப்போ பிரசங்கத்துக்கு வருவோம் இங்கே அவட்ட எதுவுமே இல்லை இப்போ ஒரு பிரச்சனை வருது அங்கே கர்த்தர் சொல்கிறார் எளியாவை பார்த்து நீ அந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிறார் இப்போ எலியா போய் அங்கே போய் ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ரெண்டு கரண்டி இரநூறு கரண்டியாய் மாற கிடவுது அப்படி சொன்னாரா இல்லை அதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை ஊற்றி இப்போ சொல்லுங்க அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிய நீங்கள்லாம் இருந்திருந்தீங்கன்னா என்னை மதுரை விட்டே விரட்டி விடுவேன் காரணம் தேடிக்கிட்டே இருந்தேன் வசம் ஒரு காரணத்தில் சிக்கிட்டான் யா இவனை இன்னையோடு என்ன செஞ்சிடணும் ஆமாம் இருக்கிறது ரெண்டு அதை தின்னுட்டு சாவுனா இப்போ ஏற்கனவே சாகிற கண்டிஷனில் வந்தாச்சு அந்த குடும்பம் ஏ ஒன்றுமே இல்லை வீட்டில்ங்க இப்போ ஊழியக்கார் வந்து நீர் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு பெரிய அண்டா நிறைய உட்கார வச்சிருக்கணுமா ஜீவம்பா சொல்லி அதை விட்டு விட்டு இருக்கிறதிலையும் ஒன்றை கேட்கிறீர அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறா நல்லா கவனிங்க இங்கே தான் கர்த்தர் அவளை செதுக்க விரும்பினார் புரியுதா இப்போ அவளுக்கு ஆசை என்ன எலியா வந்துட்டார் ஜீ பூபா போட்டுருவார் அவ நினைக்கிறான் ஆனா எலியா இன்னைக்கு ஜீ பூம்பா போட வரல எலியா இன்னைக்கு உங்களை செதுக்க வந்து இருக்கிறதுல முதல்ல எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு இப்பந்தான் அந்த பிள்ளைய கத்தர் பார்க்குறாரு என்ன செய்கிறா பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேர் சபையில இந்த பிரச்சனையில இருக்கிறோம் ஏற்கனவே இல்லை இவர் வேற நிலம் வாங்க துட்டுத்தாங்கார ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கேன் இவர் வேற இதெல்லாம் செய்யுங்கிறார கவனிங்க உங்கள் தேவைக்கு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஜீ அல்ல வழி சில நேரம் கர்த்தர் உங்கள் மனதை செதுக்கி தர விரும்புகிறார் அலை லோய்யா எல்லையா கேட்ட மாத்திரத்தில் அந்த லேடிக்கு கோபம் வந்திருக்கணும் நான் ஒரு விதவை சாக போகிற இடத்துல கிடக்கிறேன் ஏன் வந்து நீ காணிக்க கேட்பேன்னு கேட்டிருக்கணும் ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை சொல்லாமல் முதல் அப்பத்தை சுட்டு கொண்டு போய் யார் கையில் கொடுத்தாங்க எளிய கையில் கொடுத்தாங்க பிரச்சனைக்கு உள்ள நீ எப்படிப்பட்டவளா இருக்கிறாய் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உங்க வீட்டுக்குள்ள மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிப்போமா தான் அற்புதம் நடக்கும் இவ கொண்டு கொடுத்தது தான் தாமதங்க சாப்டர் க்ளோஸ் அங்க பிரச்சனை முடிந்தது இப்போ அவர் அங்க செதுக்க விரும்பினாரா எளியா மூலமா அற்புதம் செய்ய விரும்பினாரா பிரச்சனை உள்ள ஆட்கள்கிட்ட செதுக்க விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ளேயே கிடப்பதற்கு காரணம் ஒரு மாதிரி என்ன செய்ய சூப்பர் நேச்சுரல் பவருக்காக ஜபிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஊழியர்களும் அதை தவறாக கற்றுக் கொடுக்குறாங்க உங்களை வந்து ஒரு அரை மணி நேரம் ஆடை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரே வாக்குத்தங்களா மலையா பொலி பொழி போ உயர்த்துவார் தூக்குவார் நான் பைப்பார் என் வாயில் என்னெல்லாம் வருது அவங்களுக்கு இதை நம்ம ஆட்கள் அப்படியே கேட்டுட்டு பாஸ்டர் சொல்றாரு வைப்பாரு தூக்குவார் அண்டர் சொல்கிற ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றையும் செய்ய மாட்டேன் ஆனால் அதுக்கு நடுவில் ஒன்றை நான் உருவாக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் அல்ல சிலருக்கு சொல்கிறேன் சிலருக்கு சொல்கிறேன் உங்கள் கண்கள்லேருந்து தொடர்ந்து கண்ணீர் வரக்கூடாது உங்கள் குடும்பத்தில் தினமும் அழுக இருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தில் என்னாலும் தரத்தனியும் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் இன்றைக்கி கத்துறவங்களை பார்த்து சொல்கிறார் ஒன்றை செதுக்க எனக்கு இடம் கொடுப்பாயா எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க அந்த விதவை தன்னை ஒப்பு கொடுத்தாள் அவள் விரும்பலை அவள் கேட்கக்கூடல நீர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி என் வீடு முழுக்க ஆகாரமாக கொண்டு வர உமால முடியுமே அப்படின்னு கேட்கல என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஆகாரத்தை கொடுத்த மறு நொடி அங்கே மாவும் பெருகியது என்னையும் பெருகினது அந்த குடும்பமும் எலியாவும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பஞ்சத்தில் கடந்த அத்தனை மதுரை அந்த சக்கிமங்கலம் எங்கள் ஆனையூர் இன்னெல்லாம் சொல்ல ஊர்ல இருந்த மாமன் எல்லாம் இப்போ இங்கே வந்துட்டான் இருக்குது சாப்பாடு நிரம்ப இருக்கிறது பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு பெண் தன்னை செதுக்க ஒப்பு கொடுத்தப்படுகிறாள் அல்லூயா இதற்கும் ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும் இயேசு கிட்ட ஒரு சீசன் வர்றான் அவன் சொல்றான் ஆண்டவரை நான் வர்ற வழியில் என்னை பார்த்து வரி வசூலிப்பவன் கேட்டான் உங்கள் போதகர் வரி வசூல் இது என்ன செய்கிறது இல்லை டாக்ஸே கட்டுறது இல்லையான்னு கேட்டான் உடனே ஏசு என்ன சொன்னார் ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு போ குளத்தில் மீன் பிடி முதல்ல ஒரு மீன் கிடைக்கும் அந்த மீனின் வாயை திறந்து பார் உள்ளே ஒரு வெள்ளி பணம் இருக்கும் இது மிரக்கலாம் இல்லையா இதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா நடக்கும் நல்லா கவனிங்க ஆனால் இதை மட்டும் பிரசங்கிக்க கூடாது இதை சொல்லி கொடுக்குற ஊழியர்கள் ஏப்பா சில நேரம் மீனும் வராது வெள்ளிப்பணமும் வராது ஆனா உன் மனநிலை மாறினா உன் வீடு ஆசிர்வதிக்கப்படும் அதைத்தான் இன்னைக்கு கத்தர் வலியுறுத்த விரும்புகிறார் நான் மாறாம என் வீடு ஆசிர்வதிக்கப்படாது சொல்லுங்க நான் மாறாம என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட முடியாதுன்னு கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் அல லூவியா அப்போ மாற்றம் உள்ளுக்குள்ள வரணும் மூணாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் தானியலின் புஸ்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ கொஞ்சம் தான் அவங்கள பற்றி பேசப்பட்டிருக்கு இவங்க யார் தானியலுக்கு நண்பர்களாக இருந்தார்கள் அவ்வளோதான் இவங்களை பற்றி பெரிய அளவில் நம்மளை படிக்கலை திடீர்னு அந்த தேசத்தில் ஒரு சட்டம் வருது ராஜா ஒரு பெரிய சிலையை உண்டாக்கிட்டு அதை வணங்கணும்னு சொல்கிறார் அந்த சிலையை வணங்காதவங்கெல்லாம் எரிகிற அக்னிக்குள்ளே போடப்படுவாங்க நல்லா கவனிங்க இப்போ இந்த நாலு பேருக்கும் விரோதமாக அக்னி மலை போல வந்து நிற்குது எல்லாம் கிண்ணறம் நாதசுரம் கிட்டார் கீபோர்டு எல்லாம் வாசிக்கிறாங்க முழு தேசமும் அப்படியே தரையில் படுத்து கிடக்கு மூணே மூணு நபரை தவிர சொல்லுங்கள் மூணே மூணு நபரை தவிர இன்றைக்கி நம் நிறைய நேரங்களில் நாம் ஜனங்களோடு ஒத்து ஒத்துப்போக பழகிட்டோம் அதனால தான் நம்மளை பற்றி வித்தியாசம் ஜனங்களுக்கு தெரிகிறதில்ல சரியா ஆனால் மூணு பேரும் அத்தனை பேர் செஞ்சாலும் இவன் செய்ய விரும்பவில்லை சொல்லுங்கள் விரும்ப எல்லாரும் செய்கிறது நல்லா தான் தெரியும் ஆனால் அது சரியில்லை கவனிப்போமா இன்னைக்கு நம்ம நாட்டில் சில சட்டங்கள் வந்திருக்கிறது என்ன சட்டங்கள் ஆணும் ஆணும் சொல்லுங்க திருமணம் செய்து கொண்டு வாழலாம் திருமணம் ஆன பின்பு ஒரு ஆண் தனக்கு பிடித்த இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்தால் சட்டப்படி அவனை தண்டிக்க முடியாது அது அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு இப்போ சட்டம் கொண்டாச்சு நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க பிஹெச்டி படித்தவங்க எம்ஃபில் படித்தவங்க அரசியலில் ஊர்னவங்க சமுதாய பணியில் மும்முரமாக நிற்கிறவங்களாம் இதுக்கு ஆதாரம் தெரிவிக்கிறாங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா அது சரி நல்லா கவனிங்க நான் ஒன்று சொல்லித்தர விரும்புகிறேன் எத்தனை சட்டங்கள் எத்தனை படித்தவர்களால் தேசத்தில் போடப்பட்டாலும் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமம் கொடுக்கிற சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஹலோ லூயா ஆமாம் அதை பற்றி யார் சொல்கிறா அன்னைக்கு ஒரு பையன் ஒரு யூனக் பெண்ணை கட்டியிருக்கிறான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது யாருன்னா நடிகை குசுப்பு யாரு ஆமாம் உடனே நம்ம ஆட்கள் பார்த்துட்டு நடிகை குஷ்புவே அதற்கு ஆதரவாக இருக்கா நான் கேட்க நடிகை குசுப்பு எத்தனை பரிசுத்த வாட்டினு சொல்லு சொல்லுங்க அவரு ஆதரவு தெரிவிக்கிறார் யாரு சொல்லுங்க அங்கே நாலு பேரோட வாழ்றவர் நம்ம இன்னைக்கு அதை பார்க்குறோம் கோபிநாத்தே சொல்லிட்டாரு கோபிநாத் யார் கண் திறக்கப்பட்டவரா சொல்லுங்க கோபிநாத் அறந்தாங்கிலருந்து படிக்காமல் போனார் இன்றைக்கி டேலண்ட்டில் முன்னேறி இருக்கார் அவ்வளோதான் அவர் சொன்னது சத்தியம் ஆயிடுமா அல்லது ஒரு நீதிபதி சொன்னது ஜ சத்தியமாயிருமா சொல்லுங்க இந்த உத்தரப்பிரதேசத்தில் நேற்று ஒரு பிள்ளைய ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிட்டான் படித்த நீதிபதி உத்தரவு கொடுத்துருக்காரு பேப்பரில் இருக்கு பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு தண்டனை என்ன தெரியுமா இந்த பாதிப்பை ஏற்படுத்தின போய் அந்த புள்ள கையில் ராக்கி கயிறு கட்டணும் என்ன கயிறு ராகியா ராக்கியா ஏதோ ஒரு கீ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் நடந்தது சொல்கிறேன் நேற்று நடந்த சம்பவம் ராக்கி கயிறை கட்டிட்டு இவா என் சகோதரின்னு சொல்லணும் பதினோராயிரம் ரூபா அவளுக்கு கா பணம் கொடுக்கணும் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மாநிலத்தினுடைய நீதிபதி சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு கேவலமாக போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில்லாம் நம்ம நினைக்கிறோம் அவர் நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஏமா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பலாத்காரம் பண்ணப்பட்ட ஒரு பெண் வந்திருக்கிறா அவளுக்கு ராக்கி கேரை கொண்டு கெட்டுனா இது என்னங்க சினிமாவா சொல்லுங்க என்னது ஆனால் நம்ம இன்னைக்கு அதை நீதியாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமே ஒரு நாளும் சொல்லித்தாரேன் உலகம் மாறலாம் கத்துடைய வார்த்தை மாறாது இனி வர வர உலகம் மாறிக்கிட்டு தான் போகும் சரியா நிறைய பேசுவாங்க பேச்சாளர்கள்லாம் வந்து நிறைய காரியத்தை விவாதிப்பாங்க இதுதான் ரைட்டு இது ரைட்டு இது ரைட்டுன்னு நிறைய பிபிளிக்களுக்கு ராங்கானதை ரைட்டுன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் ஆனால் நீங்களும் நானும் எந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறோன்னா பரலோகத்தின் சட்டத்துக்கு கீழே இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனால தான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து பைபிள் ஞானத்தை ஏற்றிடணும் இனி வரும் எல்லாம் வரும் சகலமும் நம்ம தேசத்தில் வரும் எதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் தவறுன்னு சொன்னாங்களோ அத்தனை ரைட்டுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் இப்போ வந்து நிற்கிறோம் ஞானமா கவனமா பிள்ளைகளை வளர்க்கணும் நமக்கு சட்டம் நம்ம பைபிள் எல்லோரும் சொல்லுங்க கத்தர் கொடுத்த வார்த்தை தான் நமக்கு சட்டம் வீட்டில் அதைத்தான் அதிகமாக பேசணும் இல்லை லூயா ஹால லூயா இந்த பைபிளுக்கு விரோதமான சட்டம் உலகத்தில் எது வந்தாலும் எனக்கு அது தேவை இல்லை சொல்லுங்கள் தேவை தேவை இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே இன்றைக்கி இந்த இந்த பெண்ணியம் பேசுகிறவங்க ஓவராக எழும்பிட்டாங்க நான் பெண்ணுக்கு ஆதரவானவன் ஆனால் அதே நேரம் பெண்ணியத்துக்கு எதிரானவன் வேதத்தின்படி கர்த்தர் பெண்களுக்குன்னு சில காரியங்களை கொடுத்துருக்குறார் அதை பெண் செய்யணும் புரியுதா இந்த பெண்ணியம் பேசுகிற பெண்கள்லாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க எத்தனை படிச்சிருக்கான பிஹெச்டி சொல்கிறா ஒரு பெண்லாம் கண்ணுலையே காணக்கூடாதவன் புருஷனை ஜாக்கிரதையை அவனை நொண்டி நொங்கு எடுத்துன்னா நொங்கு எடுத்துருக்கு இது இன்னைக்கு சொல்கிற சட்டங்க இதை நம்ம பிள்ளைகள் கேட்டுட்டு அவன் ஒரு நாள் சத்தம் போட்டோடனே அடுத்த நாள் பெட்டி தூக்கிட்டு எங்கே வந்துடுறா தாய் வீடு இந்த தாய் வீட்டுக்கு வந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லா இருப்பான்னு நினைக்கீலா சொல்லுங்கள் ரெண்டு நாள் தாய் அரவணைப்பா மூணாவது நாள் தாய் மூஞ்ச காட்டுவா கல்யாணம் கட்டிட்டு உன்னையே வந்து சாப்பாடு போட வேண்டியிருப்பார் அங்கே ஒருத்தி வாழை வந்திருப்பா அவா தண்ணியை தூக்கி மூஞ்சலை ஊற்றிட்டு போயிடுவா வாழ்க்கையே இருக்காது ஆனால் இன்றைக்கி அதை பேசுகிறாங்க நீ ஏன் அடிமைப்படணும் அடிமை இல்லைங்க குடும்பத்துக்குள்ள சில சப்மிசின கர்த்தர் தந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது நீங்கள் பைபிளுக்கு விரோதமாக என்ன சட்டங்களை வேணாலும் உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து பாருங்க ஒரு நாள் சமாதானத்தை தராது ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை லூயா கேர்ஃபுல்லாக இருப்பீங்களா ஜாக்கிரதையாக இருப்பீங்களா உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருக்கு ஆமேன் சீகேமுக்கு போனா ஒருத்தி யாரு தீனா 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 கொஞ்சம் பெண்ணியம் பேசிகிட்டேன் அப்பவுமே பதினோரு பையங்க பன்னெண்டு பேர் இருக்கான் இவன் மட்டும் சொல்கிறா நான் பரப்பிட்டு சீகமாக சுற்றி பார்க்க போகிறேன் ஏக்கவு சொல்லியிருப்பார் வேண்டாமா நீ ஒரு பொம்பளை பிள்ளை அதுலேயும் கொஞ்சம் நல்லா வேறு இருக்கிற போங்க டாடி தன்னை மேக்கப் பண்ணிவிட்டு சீகமுக்கு போனா வரும்போது பிள்ளையாக போகும்போது பிள்ளையாக போனால் வரும்போது கெடுக்கப்பட்டவளோ வந்தா இன்றைக்கி நம்ம பிள்ளையெல்லாம் கேட்குது ஆண்கள் தான் பைக் ஓட்டுவாங்களா நானும் ஓட்டுவேன் ஓட்டு ஆண்கள் பைக்கில் போய் நீ சந்த போட்டி போடாத வாழ்க்கையில் போட்டி போடு இல்லை லூயா ஆண்கள் ஏரோப்ளைன் ஓட்டுவாங்களா நானும் ஓட்டுவேன் ஓட்டு தப்பே கிடையாது நீ பைக் ஓட்டுறதுனால புல்லட் ஓட்டுறதுனால பல்சர் ஓட்டுறதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிற அது அல்ல ஜெயம் ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உருவாக்குறது தான் ஜெயம் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது ஆமாம் நீங்கள் புல்லட் ஓட்டுறதுனால ஜெயிக்க முடியாது குரங்குக்கிட்ட புல்லட்டை கொடுங்க ஓட்டுங்க அப்போ நான் பெண்களை பார்த்து கேட்குறேன் குரங்கும் பெண்களும் ஒன்றா ஆ சிங்கத்துக்கிட்ட புல்லெட்டை கொடுத்தா ஓட்டுது ட்ரெயின்டு சிங்கம் காட்டுக்குள்ளே உள்ளதுங்க அதை பழக்கி கொண்டு கையை தூக்குங்க கையை தூக்குது காலை தூக்குங்க காலை தூக்குது ஃபுட்பால் உதாங்க உதைக்குது அதனால அது ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் வந்துட்டா இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம சபையினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரேன் எடுப்பு இழந்து அல அழையிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வேர்டு அந்த வேர்டுக்கு போயிடக்கூடாது நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குது சொல்லுங்கள் நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குது ஆதாம் ஆண்டவர் சொன்னார் உனக்கு இன்னும் மனைவியே நான் தரல ஆனால் உனக்கு ஒரு சட்டம் தரேன் அதை உன் மனைவிக்கு நீ உட்படுத்தி நடத்துனார் இந்த கனியை புசிக்கக்கூடாது அப்போ யார் வரலன்னோ ஏவாளை வரல ஆனால் ஆண்டவர் ஆதாமுக்கு சட்டம் கொடுக்குறார் ஏவாள் வந்து அதை குறையா சொல்ல முடியல ஆண்டவரே அந்த சட்டத்தை எனக்கு தந்திரான்னு கேட்டாலா கேட்கல பாம்பு என்ன வஞ்சித்ததுன்னு தான் சொன்னான் காரணம் என்ன சில காரியங்களை சில இடங்களில் தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு கீழ்ப்படியணும் அதுக்கு இணங்கி போகணும் அதுக்கு ஆதரவாக இருக்கணும் அந்த சிஸ்டத்தை உடைக்கக்கூடாது நாம் படிச்சிட்டோம் நாங்களும் இப்போ வேலை பார்க்குறோம் நாங்களும் இப்போ எல்லாம் பண்ணுறோம் அதனால் சிஸ்டத்தை உடை பிப்ளிக்கல் சிஸ்டத்தை ஒரு நாள் உடைக்காதீங்க அதை உடைச்சி ஒரு ஒரு மனிதனும் ஆசிர்வதிக்கப்பட முடியாது அதற்காக உங்களை அடிமைப்படுத்த நான் சொல்லவில்லை சில காரியங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை லூயா ஆ மேன் இந்த சாத்ராமேஷா காபேத் நேகூ பார்க்குறான் மூணு பேர் மட்டும் நிற்கிறான் எல்லாம் ஒன்று உளுந்து பணிஞ்சாச்சு ராஜா சொல்றாரு அங்க பார் என்ன இருக்கு அக்னி

நம்ம செப்பலம் அப்படி தான் இருக்கு எழுத்த விட்டு மாரியப்பன் ஐயா நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்துட்டாருன்னா அவனை போட்டு தள்ளிடும் தவளையே போல நான் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவனை பார்த்து கொண்டு இருக்க விரும்புமான்னார் நான் தான் நேட்டு சொன்னேன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தேவன் வந்து நாய் மாதிரி இருக்கிறார் ஏய் என்கிட்ட மட்டும் மோதாத நாய் அவுத்து விட்டுருவேன் என்கிட்ட மோதன் யாரை அவுத்து விட்டுருவேன் என்கிட்ட ஒருத்தர் இருக்காரு புரியுதா என்னமோ நம்ம சிங்கத்தை வளர்க்குற மாதிரியும் நம்ம ஒரு பெரிய கிரேட் என வளர்க்குற மாதிரி எவ்வளோ எதிர்த்து வந்தால் நான் விட்டு ஆண்டவரை பார்த்துக்கொள்ளுமா ஆண்டவரை அவர் உடனே யார் 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 ஆ சொல்லு சொல்லு தூக்கிடுறேன் அவளா இந்த சோப்பு சட்டக்காரியாக தூக்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ அவங்க அப்படி சோமணி இருக்கலாம் ஆண்டவரை கீழ்காற்றை அனுப்பும் சொல்லுங்கள் என்ன காற்றை அது கடல்லிருந்து காடைகளை கொண்டு வந்து அக்கினியில் போடட்டும் லெக் பீஸாக நான் எடுத்து சாப்பிட்றேன் இதை ராஜா பார்த்துட்டு வயிறு எரியட்டும் ஆண்டவரேன்னு சொன்னால் செஞ்சிருப்பாரா செய்ய முடியாதா செய்ய முடியும் ஆனால் இப்போ அக்னி எறிகிறது குறையலை எல்லோரும் சொல்லுங்கள் அக்னி எறிகிறது அக்னி இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்குது சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அக்னி கூடத்தான் செய்யும் பிரச்சனைன்னு ஓடி ஒருவே சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தை கொடுத்து விட்டுருப்பேன் வாயில் வாங்கிட்டு வெளியே விரும்பியே புருஷன் அங்கே வச்சே நாலே அடிப்பான் ஆண்டவரே வாய்க்குள்ள நோ அப்பமும் ரசமும் உள்ளே இருக்கிறதே கூடத்தான் செய்யும் அப்பமும் ரசம் இருக்கும்போதே அடி உள்ளதான் செய்யும் இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவை பார்க்குறான் ஆண்டவரை நாங்கள் தான் சாட்சியாக நிற்கிறோம் இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் எங்களுக்கு தீ இன்னும் கூடுதே எல்லாரும் சொல்லுங்கள் இதான் இன்றைக்கி நம்முடைய நிறைய பேருடைய கேள்வி எங்களுக்கு ஏன் இன்னும் தீ கூடுது ஏற்கனவே தீ இருக்குது ஏற்கனவே வேதனையில் தானே சர்ச்சைக்கு வரேன் ஏற்கனவே ஏழு எட்டு வருஷமாக இப்படித்தானே இருக்கிறேன் ஏன் இந்த தீ இன்னும் கூடுது ஆண்டவர் சொல்கிறாரு அதை கூட்டுறதே நான் தான் சொல்லுங்க ஆமாம் இதை கொஞ்சம் கேட்கலல்ல இது வரைக்கும் நம்மளாம் இது வரைக்கும் காடையை லெக் பீஸ் சாப்பிட்றதான் கேட்டிருக்கோம் சாப்பிடு அடித்து புசி கீழ்காட்டை வீச சொல்லு சத்தியத்துக்கு புறம்பானதுங்க சில நேரம் அதை செய்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை கீழ்காட்டை வீச செஞ்சு காடைகளை கொடுத்த அன்னைக்கு செவ்வி வாக்கில் அடித்தார் தெரியுமா சாப்பிட விட்டார் நல்லா எவனுமே ஆண்டோரை பார்க்கல ஏன்னா கறி கீழே இருக்குது ஒருத்தன் லெக் பீஸை பிடிக்கிறான் ஒருத்தன் ரெக்கையை பிடிக்கிறான் ஒருத்தன் அப்படி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பலாருன்னு கொடுத்தாரு பாருங்க வாயிலிருந்து லெக்கு பீஸு பறந்து போகுது நிறைய பேருக்கு அது ஆசை ஆண்டவர் அடுத்தது ஒன்று வச்சுருக்காரு மூல பார்த்துக்க சும்மா அப்படியே அள்ளி கொண்டு போட்டுருவார் என் வீட்டுக்குள்ள பெரிய ஹோலை தோண்டி ஒரு ஐம்பது பொண்ணு நகை அப்படியே உள்ள கொத்துன்னு போடுவார் நான் அப்படியே படுத்து கிடப்பேன் இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்த சத்தியம்னு எனக்கும் புரியல புரியுதா கவனிங்க நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனால் அக்னியை கூட்டுறாரு எல்லோரும் சொல்லுங்கள் அக்னியை கூட்டுறாரு இங்கே இருக்கிற சிலருக்கும் அக்னியை கூட்டிகிட்டு இருக்கார் இப்போ சொல்லுங்கள் ஆமாம் என்ன பாஸ்டர் நல்ல ஒரு செய்திக்காக வந்தேன் புதுசா வந்தவங்களாம் நினைப்பாங்க தெரியாம வந்துட்டணும் ஆண்டவர் ஏதோ ஒரு போட பார்த்தாரு கூட்டம் வந்தாரய்யா அக்னியை பத்த வைப்பேன்னு ரிசல்ட்டுக்கு வரேன் ரிசல்ட்டுக்கு வரேன் இப்போ ராஜா ஏழு மடங்கு பத்த வைக்கிறார் எத்தனை மடங்கு இது வரைக்கும் தான் எரிஞ்சுது இப்போ சொல்றாரு பெட்ரோலை ஊத்துங்க இது மரம் தான் எரிஞ்சுது இப்போ கொஞ்சம் சொல்றாரு டீசலையும் கொஞ்சம் உள்ள செலுத்துங்க நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி விலை ஒரு டேங்கரை கொண்டு உள்ள ஊத்து அப்படிங்கிறாரு இப்போ பார்த்திங்கன்னா தீ வந்து பத்து பணமுறை அளவுக்கு உயர எலும்புது ராஜா சொல்கிறாரு ஒரு சான்ஸ் தாரேன் அதையும் பார்த்துக்க இதையும் பார்த்துக்க நீ இப்போ வணங்கிட்டேன்னா என்ன இல்லைன்னா எட்டு மூடங்கு தீயில போட போகிறேன் இப்போ இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க சரி மொத தடவை காப்பாற்றலை நம்ம ஆண்டவர் புரியுதா கடுகளவில்லை மலையாள ஒரு சுவாரத்தோடு நின்னும் சரி அவர் விட்டுட்டார் எங்கே போயிருப்பார் போலருக்கு நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு தப்பிச்சுக்கிடுவோம் தப்பிச்சு விட்டு சாங்காலமே போய் ஆண்டோட்ட மன்னிப்பை கேட்டுட்டு நாளைக்கு நம்ம மாறிடுவோம் வருமா வராதா சொல்லுங்க இன்னைக்கு நம்ம நம்மளை நிறைய பேருக்கு இந்த சிக்கல் தான் வருதுங்க பணம் கேட்கவும் தரமாட்டேக்கார் கார் கேட்கவும் தரமாட்டுக்கார் ஒரு புல்லட்டு கேட்கவும் தரமாட்டக்கார் ஒரு நல்ல அழகான மனைவியை கேட்கவும் தரமாட்டேக்கார் சொல்லுங்க ஒன்றுமே தரமாட்டக்கார அப்போ நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் உலகத்தா மாதிரி ஏதாவது பண்ணுவோமா பிறகு வந்துடுவோம் சர்ச்சைக்கு வந்துடுவோம் நம்ம டேனியல் பாஸ்டர் தானே அடுத்த வாரம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் இங்கே அவங்களுக்கு தோணலை அவங்க சொன்னாங்க எங்களை தப்பு வைக்கிற தேவன் வல்லவர் ஆனால் அப்படி தப்பு வைக்காமல் போனாலும் இந்த மலை எங்களை விட்டு அகன்று போகலைன்னாலும் இந்த தீ எங்களுக்கு எட்டு மடங்கு இல்லை பதினாறு மடங்கு இன்னும் கொதிக்க வைச்சாலும் நீ ஒரு லாரி பெட்ரோலை கொண்டு அதில் ஊற்றி எரிக்க வச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் வணங்க மாட்டேன் அதுதாங்க பெருசு அல்ல இப்போ ஆண்டவர் தீ அணைக்கலை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீ எரியுது குடும்பத்துக்கு முன்னாடி எரியுது உங்களை வேதனைப்படுத்துது நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே ஃபயர் சர்வீஸை அனுப்பும் ஆண்டவர் சொல்கிறார் ஃபயர் சர்வீஸ் வேலை பெட்ரோல் சர்வீஸ் வருது சொல்லுங்க இப்போ ஃபயர் சர்வீஸ் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு இல்லை பையன் போய் பாரு ஃபயர் சர்வீஸ் வருது அவன் தான் டேடி அது அது இந்தியன் ஆயிலிருந்து பெட்ரோல் வருது டாடி வர்றது மட்டும் இல்லை உள்ளே வர ஊற்றான் டாடி ஏன் எப்படி இருக்கும் நமக்கு அங்கே தானே பிடிக்குது வேதனை சொல்லுங்க முத மருமகன் தான் மோசமானவன் வந்த ரெண்டாவது மருமன் கேவலமாக இருக்கான் பெட்ரோலை கொண்டு ஊற்றிட்டார் ஆண்டவர் உண்மை தேடி என்ன கண்டேன் உம்மை இதுவரைக்கும் ஆராய்ச்சி நான் என்ன கண்டேன் வசனத்தை எல்லாம் கேட்டேனே நீதிமானாய் மாறினேனே அப்பம் புசித்தேனே ஆண்டவர் சொல்கிறாரு இன்னொரு லாரி வர சொல்லுவா சொல்லுங்க ஏங்க இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா போட்டு உணர்வுல துள்ளுறது சும்மா ஜீபூமா போடுறதுலாம் கிடையாது அதெல்லாம் சில நேரம் நடக்கும் சில நேரங்களில் யாருக்காவது செய்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையான லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்கிறார் புரியுதா இப்போ சொல்கிறான் ராஜா கேட்கான் அதை பார்த்துட்டுல பார்த்துட்டேன் சிலையை பார்த்துட்டுல பார்த்துட்டேன் இப்போ என்ன செய்ய போகிற வணக்க மாட்டேன் எவ்வளோ ஸ்கூலாக பேசலாம் தெரியுமா ராஜாவே இந்த காரியத்தை பற்றி இனி என்ன செய்ய வேண்டாம் நீரு பிசாசை பார்த்து இன்றைக்கி இப்படி பேசுகிற ஆட்கள் வேணுங்க சபையில் நீ பெட்ரோல் டேங்கை கொண்டுது என் மேலே ஊற்று நீ எதை வேணாலும் என் மேலே கொண்டு ஊற்று நான் மாட்டேன் என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனாலும் கொண்டு வா பத்து வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறது இல்லை எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியும் கைகளை வைத்துள்ளே சொல்லலாமா சொல்ல முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அல்ல லூயா வர்ற வரைக்கும் அது பாட்டுக்கு அமைதியாக ஓடிட்டே இருக்கணும் புரியுதா நான் சொல்கிறது கார் வேணும் பத்து நாள் காத்திருக்கிய ஒரு வருஷம் காத்திருக்கிய அஞ்சு வருஷம் காத்திருக்கிய தர்ற வரைக்கும் நம்பணும் இடையில என்ன செஞ்சுடக்கூடாது சேச்சி இந்த பழம் புளிக்கும் இருக்கு வேறு இடத்துக்கு போயிடுவோம் சான்ஸே கிடையாது இந்த சபை மாறுறது அப்படி தான் நடக்கு நிறைய இடங்கள்ல இந்த சபையில் போனேன் அஞ்சு வருஷமாக கார் தரல ஏன்னா அங்கே ஹூண்டாய் கம்பெனியாக ஆரம்பிச்சி வச்சிருக்காரு அந்த சபையில் அல்லது ஹூண்டாய் கம்பெனியுடைய மேனேஜர் அங்கே வச்சுருக்காரு அங்கே வர்றவங்கலாம் ஒரு இலவச கார் தரேன் சில லூஸ் மட்டையில் இதுக்கு போடுது இந்த சபைக்கு வந்தேன் கல்யாணமே ஆகலை அங்கேண்ண காதலனாக இருக்கான் உன்னை உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் தான் மனவாளன் புரியுதா சும்மா அந்த சபையை மாற்றுறதுனால எந்த பிரயோஜனமும் ஆக போகிறது இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரியான சபையில் நிலச்சு நிற்கு நின்று கனி கொடுக்கறது தான் ஆசீர்வாதம் இந்த சபைக்கு போனேன் கல்யாணம் ஆகலை அங்கே போயிட்டேன் அங்கே போனோடனே ஆண்டோர் ரெண்டு பொண்ணை தந்துடுவார் ரெண்டு மூண்டாட்டியே கட்டிட்டு வல போறியா ஏன்னா அது பிளஸ்ஸிங் டபுள் பிளஸ்ஸிங் அது புரியுதா நாங்கள்லாம் ஒன்றை கட்டிகிட்டே கடும்பாடு போடுறோம் சாக்கிரதையாக இந்த சபை மாத்துறது நம்ம பாஸ்ட் வந்து சோமனி ஒன்றும் பவர் இல்லைங்க இந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார் அவரு டபாட்டி பாட்டி பாடுவாங்க அவரை கூட்டுவா அவர்கிட்ட டபாட்டி பா தான் இருக்கும் உள்ள ஒன்று இருக்காது சரியா ஆமாம் இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் அப்பா அம்மா மாத்துறதுக்கு விடுவீலா இல்லை எங்கள் அம்மா என்னை கொஞ்சம் அடிக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மா நல்லா இருக்காங்க தான் தெரியும் அவள் உங்கள் அம்மாவோட கேவலம் கட்டவான்னு பொறிச்சிருவா சாலமோன்னு சொல்கிறோம்லாம் எங்கள் அப்பனாவது உங்களை பிறம்பு நாள் அடித்தான்னா தேலை வச்சு கொட்ட விடுவேங்க நல்லா கவனிங்க இந்த பொண்டாட்டி மேலே சண்டை போட்டுவிட்டு ஓடுற புருஷன் மார்க்கு சொல்கிறேன் புருஷன் மேலே சண்டை போட்டு ஓடுற பொண்டாட்டி மாதிரி சொல்கிறேன் ஒன்ட்ட வந்து பழகிறவன் தேலை வச்சு கொட்டுவான் புரியுதா நீங்கள் தனிமையாக இருந்தோன்னே ரொம்ப அன்பாக பேசுவான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடனே எதுக்கு என் புருஷன் ஒரு நாள் கூட என்னை சாப்பிட்டியாவான்னு கேட்டதில்லை அவன் பின்னாடி தேலை வச்சுருக்கான் அவன் புருஷனாவது ஒன்றை கம்போ வச்சு தான் அடித்தான் அவன் நம்பிராத உன்னை பிடிச்சி வலையில போட்ட உடனே தேலை காட்டுவான் ஐயையோ இது என் புருஷனே பரவாயில்ல இதை தன்னடி முதைய சொன்னே இதுக்கு அவனே பரவாயில்லையே அவன் அடிச்சாலும் சிக்கன் சிக்ஸ்டி வாங்கி தருவானே இந்த பையன் கொள்ளு கொல்லுறானே ஒன்றுமே தர தரமாட்டிக்கிறான அவன் அடிச்சாலும் தண்ணியை ஊத்தி ஊத்தி அடிப்பானே புரியுதானு சொல்றது விளங்குதுன்னு நினைக்க இந்த அவன் பேசுனான் இவன் பேசினான் ஆதரவா பேசினான் என்னது ஆதரவா பேசினான் ஆயிரம் விளக்கில் குஸ்புவும் ஆதரவாக தான் பேசிட்டாலையரா ம் ஆயிரம் விளக்குனா ஒரு ஊருங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க அதில் அவன் நிக்கா அவ்வளோ இப்போ ஒரே ஆதரவாக தான் பேசுகிறா மக்கள் மேலே கடுமையான ஆதரவு நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் கமல் அப்படி இறங்கி வந்து ஒரு ஆட்டோக்கார்டை கேட்குறாரு என்னைய ஹோட்டலில் கொண்டு விடுவிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆட்டோக்கார் பாவம் போல் தாடியோட நின்று சரியா அப்படிங்கிறாரு நான் கேட்குறேன் வரைக்கும் ஆட்டோவில் நீ ஏறினியாடா சொல்லுங்க ஆமாம் இதுவரைக்கும் நீ ஆட்டோவில் ஏறி இருப்பியா ஒரு ஆட்டோ டிரைவருடைய பிரச்சனையை கண்டிருப்பியா இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் எங்கள் ஓட்டுலாம் வேணும் இந்த மாதிரி படுபாவியலுக்கெல்லாம் ஓட்டை கொடுக்காதீங்க மேலே இருக்கிற உடஞ்ச ஓட்டை நால கலத்தி எரிஞ்சிருங்க அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் எந்த அரசியலுக்கும் சொந்தக்காரம் கிடையாது சரியா நானே போன வர என் ஃப்ரெண்டு கேட்டேன் இந்த வருஷம் யாருக்கிட்டா போடலான்னு அவன் திரு திருன்னு முழிக்கிறான் எல்லாம் பதில் சொல்லுனேன் டேனி யாரையுமே சொல்ல முடியல அப்படின்னா அப்படி தான் இருக்கு சரி நம்ம தேசத்துக்காக சுவம் பண்ணுவோம் அல்ல இல்லையா நல்ல அரசியல்வாதிகளை கற்று நம்ம தேசத்தில் எழுப்புவாராக நம்ம அரசியல் பேசுகிறதுக்காக வரல நான் எதுக்கு சொல்கிறேன் ஏமாத்துறன்ட்ட மாட்டிக்கிடாத உங்களை ரொம்ப ஒருத்தன் ஏமாத்துறானா உங்களை விசாரிக்கிறானா பி கேர்ஃபுல் புரியுதா அலுவலகம் போகிற பெண்களுக்கு சொல்கிறேன் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஸேரீ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சிஸ்டர்னா அவனுக்கு விளக்கமாகத்த காட்டிடு அவன் தேள் வச்சுருக்கான் சிஸ்டர் உங்கள் சேரீ சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஆமாம் ஆமாம் ஆதரவாக பேசுனான்னு ஜாக்கிரதையார் அவன் தேள் வச்சுருக்கான் நீ எதுக்குடா என்ன ஆதரவாக பேசணும்னு கேளுங்க அடுத்த வார்த்தை கேட்குறேன் பொம்பளை பிள்ளைகளாம் இல்லை நான் அழகாக இருந்தான்னு அழகாக இல்லைன்னா உனக்கு என்ன சில நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் அப்படியே செருப்பை கலத்தி காமிங்க நீ தேலை காமிக்கிறதுக்குள்ள நான் செருப்பை காமிச்சிருந்தா நீ பிழைச்ச அப்படியா யாருமே சொல்லவில்லை என் அழகை சொல்லுங்க யாருமே என் அழகை வர்ணிக்கவில்லை உடனே அவன் எழுதுகிறான் உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட விரும்புகிறேன் அண்ணன் தம்பி கூட இப்படி சொல்லலையே உன் பாதம் பட்ட இடமே பூமியில இல்லாம ஆக்கிருவான் முத சொல்லுவான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்பான் பிறகு உன் பாதமே பூமியில ஜாக்கிரதையா இருக்கணும் சரி பிரசங்கத்துக்கு வாரேன் எல்லாம் கொஞ்சம் ரெடியா இருங்க சரியா நல்லா சிரிச்சிருக்கே செய்திக்கு வாங்க இப்போ எட்டு மடங்கு எரியுது அவன் சொல்றான் ஆண்டவரே நாங்க வணங்க மாட்டோம் இப்போ ஆண்டவர் தீயை நகட்டல தீக்கு உள்ளா இருப்பத செஞ்சார் சொல்லுங்க தீய ஒண்ணுமே செய்யலைங்க ஆனால் சாத்ரா கமேஷா காபத்தினேகா உள்ள கொண்டு போடுறாங்க மூணாவது போர்ஷனோட நாலாவது போர்ஷன் உள்ள இறங்குறாரு அத்தனை பேரும் பார்க்குறான் ஏன் போட்டது மூணு பேர் தான் ஆனால் நாலு பேர் எப்படி வரான் அவர்கள் மேலே தீயினுடைய வாட கூட படலங்க இது நல்லா இருக்கா அல்லது தீயை காற்ற வச்சு பறக்கடிக்கிறது நல்லா இருக்கா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அதுன்னா கொஞ்சம் காலரை தூக்கி இருக்கலாம் மொதல் ஏ பார்த்தியா காற்று வந்துச்சு பார்த்தியா ஏசுநாதர் யார் தெரியுமா ஏ விட்டேன்னா பறத்திடுவார் பார்த்துக்க நான் நான் மட்டும் உபாசம் போட்டேன்னு ம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசணும்னு நான் மட்டும் புரியுதா ஒருத்தர் சொல்கிறார் இதே இது பத்து வருஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா குன்னிருப்பேல ஒன்றிய அப்படிங்கார் ஆண்டோர் சொல்கிறார் இப்போமே நீ அப்படி தான் இருக்க நீ பத்து வருஷங்கள்லாம் போக வேண்டாம் இப்போவும் நீ அப்படி தான் இருக்க நல்லா கவனிங்க நமக்கு ரோதமாக ஒருத்தர் எழும்பும்போது போது நமக்கு அப்படி தான் வைராக்கியம் வருது ஷீஸ்வர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல போய் சுவிசேஷன் அறிவிக்கிறாங்க ஒரு பயிலும் கேட்கல உடனே பேதர் வந்து சொல்கிறார் ஆண்டவரை ஒரு அனுமதி கூட எலிய அக்குனு இறக்கின மாதிரி இறக்கி அத்தனை பேரையும் பொசிக்கிடுறேன்ட்டான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன்ட்ட என்னாவே இருக்குல்ல பேதுரு லூசு பயில அப்படி தான் கேட்டார் நமக்கு பைபிளில் கொஞ்சம் ஒழுங்காக எழுதியிருக்கு நீ அப்படி படிக்கணும் நான் அப்படி தான் லூஸுக்கு பிறந்தவொடனே இல்லை நீ என்ன ஆவியில் வச்சுருக்க இன்றைக்கி சபையில் நிறைய பேருக்கு ஆவியே சரி கிடையாது சொல்லுங்கள் வெளியே தான் சிரிப்பு வெளியே தான் அந்நிய பாஷை வெளியே தான் அபிஷேகம் ஆனால் ஆவி சரி கிடையாது சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் ஆவியை சீர்தூக்கி பாருங்கள் வெளியே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க வெளியே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் ஆனால் நமக்குள்ள ஒரு ஆவியின் போராட்டம் இருக்குது சொல்லுங்கள் ஆவியின் போராட்டம் சில வீடுகள்லாம் வந்து சோமுன்னா எங்களுக்கு தெரியுது சில ஆவி எதுக்குது சொல்லுங்கள் ஆவி எதுக்குது நான் ஊழியக்காரன இருக்கிறதனால சொல்கிறேன் எங்கள் குடும்பத்துலேயும் நான் போய் ஒரு வீட்டில் இருந்தேன்னா எனக்கு நான் மனைவிட்டு சொல்லுவேமா அந்த வீட்டில் ஆவி கொஞ்சம் எதுக்குதுமே முதல்ல சொல்வா என்னங்க உங்களுக்கு இப்படி தான் புரியுதாம்பா கடைசியில் ஒரு நாலு வாரம் கழிச்சு சொல்லுவோம் ஆமாங்க நீங்கள் சொன்னதுக்கு தான் அங்கே சில ஆவி கிரியே செய்தும்பா புரியுதா ஆமாம் ஏசு பேதுரோ பார்த்து ஒன்ட்டை என்ன ஆவிடா இருக்குங்க இன்றைக்கி உங்களை பார்த்து கேளுங்க ஓன்ட்டை என்ன ஆவி இருக்குது உங்களை பார்த்து நீங்களே கேளுங்கள் டேனி ஒன்ட்டை என்ன ஆவிடா இருக்குது சொல்லுங்க ஆமாம் பேதுரை பார்த்து கேளுங்கள் உன்ட்ட என்ன ஆவி இருக்குது அழிச்சிருவாங்கான் எத் எத்தனை பேர் அவ்வளோ பேரையும் போட்டுருவான் நம்ம மட்டும் இருப்போங்க அவனுக்கு ஒரு ஆவி எப்போவுமே அவர் தனியாக மட்டும் வாழ்வார் மேலே போய் நின்று அங்கே சொல்றாரு உமக்கு ஒரு கூடாரமோ மோசைக்கு ஒரு கூடாரமோ எளியாவுக்கு ஒரு கூடாரமோ நாங்கள் பக்கத்தில் கால்நீட்டி படுத்துக்கிறோம் இவருடைய ஆவி இங்கே கீழே இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்வான் சரி அவனையாவது விடு உன் கூட செலக்ட் பண்ணப்பட்ட இன்னொரு ஒரு ஒம்பது பேர் இருக்கான்ல அவனை பற்றி யோசித்தியா ஆண்டவரே கீழே போண்டா நீங்கள் மூணு பேரும் இதில் குடியா குடியாருங்க பிரியாணி விளையாணி சாப்பிடுங்க மேட்சில் இருந்து உள்ளத நான் விட்டு இதில் படுத்து கிடக்கேன் வாழாட்டிட்டு இதிலே கிடப்போம் ஆண்டர்ஜனார் உன்ட்ட என்ன ஆவிடா இருக்கு புரியுதான் நான் சொல்றது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்ககிட்ட என்ன ஆவி இருக்குன்னே தெரியல சிலருக்கு கொட்டாவி இருக்கு சிலருக்கு ஆவி இருக்கு இன்னைக்கு ஆவிகளை யோசித்து பாருங்க ஏன் ஆவி நல்லா இருக்கா சொல்லுங்க ஆவி ஆவி நல்லா இருக்கா நல்லா ஆவி இருந்தால் தேவ பிரசனத்தை உணர முடியும் உங்களால் நிறைய நேரம் ஜெபிக்க முடியும் இந்த ஜெபம் போட்ட உடனே சில ஆளுக்கெல்லாம் நல்லா பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க வீட்டில் போய் பேசுனா அப்படி அப்படியே பேசுவாங்க அதுவும் பைபிளை பார்த்து பேச வந்துட்டு வைங்களேன் அப்படியே ஒரு கொட்டாய் விடுவாங்க பாருங்க அப்படிம்பாங்க வரைக்கும் பேசுனீங்களே சிஸ்டர் தங்க மயில பற்றி பேசினேன் நல்லா பேசுனீங்க எலெக்ஷனை பற்றி பேசினேன் நல்லா பேசுனீங்க ஏ கே அகமதுல ஜவுளி நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்போல்லாம் நல்லா பேசுனீங்க இப்ப அப்படி வாங்க பாருங்க ஒரு கொட்டாவி எங்களுக்கு புரிஞ்சிடும் ஆவி சரியில்லை இந்த ஆவி விளங்கவே வளங்காது சில ஆட்களுக்கு முழங்கால் போடுவோம்னா டக்குன்னு முழங்கால் போட்டு சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது அப்படி எப்படி தேடுவாங்க ஜோம்னுமா முழங்கால் போடணுமா தண்ணி கொடு ஜோம்னுமா அந்த முழங்கால போட்டுட்டு அவங்களால கண்ணை மூடி சோமண்ணி அரை மணி நேரம் ஆகும் அப்போ எங்களுக்கு தெரியும் ஆவி மனைவி சொல்லுவாள் என் கூட வந்து ஜோம்னுங்க உன்னை கிட்டதையும் வேதனையாக இருக்குது இவ்வாள் சோமன்ற கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு நீதி பேசிக்கிட்டு இருப்பார் இந்த ஆவிகளெல்லாம் கட்டி அதம் பண்ணணும் சொல்லுங்கள் முதல்ல இந்த ஆவிகள் என்கிட்ட இருக்குங்கிறத புரியணும் ரெண்டாவது இந்த ஆவி ஓன்ட்ட இருக்குங்கிறத சொல்கிற ஒரு போதகன்ட்ட நீங்கள் இருக்கணும் ஏசை அடிச்சிட்டாரில்ல ஒன்ட்டை என்ன ஆவி இருக்குது லூசு பேதரும் கல்யாணம் ஆனவருங்க பேதூருக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு மனைவி இருக்கா ஃபுல்லாக இருக்குது ஆனால் மற்ற சீசன்லாம் எழு இருபது வயசுக்காரன் அத்தனை பேருக்கு மத்தியில் பேதர் எப்பவுமே கொஞ்சம் பெரிய ஆளாக காட்டிக்கிடுவார் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் மீசை இருக்குது அவர் மட்டும்தான் கொஞ்சம் அனுபவசாலி ஏசுவே முப்பத்தி மூணு வயசு ஆகுது என்ன கல்யாணம் ஆகலை அதனால தான் இவருக்கு ஏசு மேலே கொஞ்சம் பவர் சொல்லுங்கள் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இயேசுக்கு மேலேயே பவரை காட்டுறது ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரை சொல்லுங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது ம் யார் சொன்னால் எய் தூரப்போல பிசாசு எப்படி சொன்னார் அண்ணே அண்ணே பேதுறனே கல்யாணம் அண்ணே பொண்டாட்டியோடு அண்ணே உங்களை கொஞ்சம் மதிக்கிறண்ணே அப்படியே சொன்னார் எல்ல அப்படின்னார் புரியுதா ஆவி உள்ள இருந்தால் ரொம்ப மோசமாக நடத்தும் நம்மளை நம்ம ஆவி அப்பப்போ செக் பண்ணுங்க நான் நல்லா தான் இருக்கிறேன்னா என் எண்ணங்கள் சரியாக இருக்கா நமக்கே தெரியுங்க இன்னொருத்தர்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் மார்க் போட வேண்டாம் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கிட்ட உங்கள் வீட்டுக்கார்ட்ட குறைவே சொல்கிறீன்னா ஆவி சரியில்லைன்னு அர்த்தம் என்ன சொல்கிறிய வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்தால் நல்லதாக பேசுங்க இன்றைக்கி நல்லா இருந்துச்சாங்க ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சா சந்தோஷமாக இருந்தீங்களா ஆ ஜாலியாக இருந்தீங்களா ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது காஃபி தரட்டா இப்படி பேசணும் அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்ப்பான் சனியை சனியை ஏறிட்டேன் ஆனாலும் வேறு வழி இல்லை கெட்டி விட்டோம் பார்த்தீங்களா என்னம்மா என்னாச்சு அப்படிம்பா என்ன ஆகிரகம் இருக்கு என்ன இருக்கு நான் அப்பமே சொல்றேன் ஒரு கிலோ எளிமருந்தை வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் சந்தோஷமா வாழலாம் இதெல்லாம் திருத்தவே சொல்லுங்க திருத்தவே ஆமாம் ஒரு பாவத்தை செய்ய நான் உங்களுக்காக பறிந்து பேசி ஆண்டோட்டை மன்னிப்பு வாங்கி தரேன் தயவு செய்து ஒரு கிலோ எளிமருந்தோட போங்க துட்டு இல்லைன்னா ஏண்டை கேளுங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே உனக்கு என்ன இழுக்குது சொல்லுங்க அது என்ன இழுப்புன்னு நான் கேட்குறேன் ஏ அவன் அப்போதான் வாரான் பத்து மணி நேரம் அவனை பார்த்து அதிகாரியை பார்த்து ரோட்டில் நாலு பேரை சண்டை போட்டு பைக் ஓட்டும் போது ஒரு லேடி குறுக்க ஓடி லேடின்னா அப்படி தானே ஓடணும் சொல்லுங்க ஆமாம் இதெல்லாம் சகிச்சு சரி மனைவி முகத்தில் ஒரு நல்ல ஒரு புன்னகையை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வரும்போதே பூச்சி 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 பூச்சின்னு இருந்தால் இவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும் சொல்லுங்க அவன்லாம் செத்தான் பார்த்துருக்கீங்களா குறைவே பேசுறது அப்படியே கொஞ்சம் சிரிச்சாலும் வந்த உடனே உட்கார வச்சு இன்னைக்கு உங்கள் அம்மா கால் பண்ணாவ என்ன சொன்னாங்க என்னத்தை சொல்லுவாவ இந்த வேர்டே இருக்கு புரியுதுல அது என்னத்த சொல்லுவ அப்பவுமே அவனுக்கு ஏறும் கருன்னு ஏறும் ஆனாலும் என்ன செய்ய ஆண்கள் பாட அப்படித்தான் ஆண்கள் ரொம்ப பலமாக இருந்ததுனால தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு வச்சு நொறுக்கிடுவன அப்படின்ட்டார் ஏறினாலும் சரி என்ன சொன்னாங்க அய்யா என்னத்தை சொல்லுவ இப்படியே இழுப்பா பாருங்க சொல்லவே மாட்டா கடைசி என்ன சொன்னாவம்மா கடைசியில் அவனுக்கு டென்ஷன் ஏறி நாலு பாட்டல் சாராயம் குடிச்ச மாதிரி ஆயிருவான் அதுக்கு பிறகு தான் சொல்றது உங்களுக்குன்னு இருக்கிற வீட்டை வாடகை கொடுத்துட்டாவலாம் ஏ அது நான் தான் கொடுக்க சொன்னேன் இதை தந்த நாள் முழுக்க எழுத்தியா காலையில என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க நான் தான் நம்ம வீட்டை வாடகை கொடுத்துவானே அது எப்படி உங்கள்கிட்ட கேட்காம கொடுக்கலாம் என்கிட்ட எப்படி கேட்காம கொடுக்கலாம் எதை எடுத்தாலும் குட்டம் பிடிக்கிறதை யார் திருத்த முடியும் சொல்லுங்கள் மாமியார் விசாரித்தா உங்களை ஐஸ் வைக்க விசாரிக்காங்கங்க அப்படிங்கிறது அந்த அம்மா விசாரிக்காமல் விட்டுட்டா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே அன்பே கிடையாதுங்க பாருங்கள் எங்கள் அம்மா டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பிறகு அந்த அம்மா ஃபோன் பண்ணான்னா விஷம் வச்சுருங்க இந்த தாய் வீட்டுக்கு போகிறேன் தாய் வீட்டுக்கு போகிறேன் தாய் வீட்டுக்கு போகிறேன் பொம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை இருந்தால் உண்மையில் வச்சுருவேன் நான் சொல்கிறத செஞ்சுருவேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தாய் வீட்டுக்கு போங்க அது நல்லாயிருக்கும் சில பொம்பளைலாம் எல்லாம் காலையில் புருஷனை அனுப்புகிற வரைக்கும் தான் புருஷனுக்கு பொண்டாட்டி ஒம்பது மணிலேருந்து மகளாயிடுவா ஃபோனை போட்டியம்மா எப்படி இருக்கியே அவள் அங்கே ஒரு சகுனி அவள் அங்கே வேலை இல்லாமல் இருக்கா அவள் கேட்கா உடனே கட்டி கொடுத்தனாடியாக உன்னை நல்லா வச்சுருக்கானா கேட்குற கேள்வி மறுமண நல்லா வச்சிருக்கானா அவன் எங்கே வைப்பாம்மா நம்ம அப்பா மாதிரி இருக்கானா அவன் எப்படிமா இருப்பான் நம்ம அப்பா மாதிரி அவன் இருப்ப உனக்கு கிடச்ச அடிமாவன் அப்படி இருப்பான் இவன் கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் இருக்கான் உடனே அங்க இருந்து பேசுறது அப்படியாடி ஹெடி அப்படியா நான் சொல்லித்தரேன் கவனமா கேளு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரைக்கும் தாயிட்ட பேசுறது பிறகு புருஷன்கிட்ட எங்க விளங்கும் சொல்லுங்க நான் சொல்றேன் புருஷன் மாதிரிலாம் சொல்றேன் மனைவி அன்பை செலுத்துங்க மனைவியை கனப்படுத்துங்க தப்பே கிடையாது ஆனால் தேவையில்லாத உறவுகளுக்குள்ள நீங்கள் அதிக நேரம் போவீர்களானால் அது தேவையில்லாத காரியத்தை தான் உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஹலோ லூயா அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள என்ன முடிவெடுத்தாலும் அது ஃபைனல் டெஸ்க்குக்கு வரணும் சொல்லுங்கள் ஃபைனல் டெஸ்க்குக்கு வரணும் என்ன டெஸ்க்கு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டினுடைய தலைவர் குடும்பம் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு அது வரணும் நான் சொல்லியிருக்கேன் என்னை கேட்காம ஊசி கூட வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லுங்கள் அது அது வீம்பு அல்ல ஒரு பொருள் தேவையா எல்லோரும் உட்காந்து பேசணும் இது இன்னைக்கு நமக்கு தேவையா இந்த பொருள் இப்போ அவசியமா அது தேவைன்னா எல்லாரும் பேசி வாங்கணும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா யானையை கட்டி பின்னாடி கொண்டு கட்டி வச்சுருக்கா புருஷன் கைகளை தான் தெரியுது என்னடி பின்னாடி ஒரு யானை நிற்கு அது ஒரு வாரம் ஆச்சுங்க உங்களுக்கு தெரியாதா ஒரு வாரம் பின்னாடி தான் நிற்கு அவன் மர அரண்டுறான் எனக்கு தெரியாமல் எப்படி யானை வந்துச்சு இல்லை லூயா ஒரு குக்கர் வாங்கினாலும் கேட்டுட்டு தான் வாங்கணும் சொல்லுங்க அதுக்காக அடிமைப்படுத்துறது சேர்ந்து பேசுங்க இது இப்போ நமக்கு தேவையா சரி போகும் நேரம் வேற ஆகுது சரியா ஆமா சிலர் இப்ப என்னையும் முறைக்கிறீ உருக்கு தீயை வச்சு விட்டுருவேன் ஏழு மடங்கு அதிகமாக்கிடுவேன் முடிக்கிறா இல்லையாவே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருந்து நீர் பாட்டுக்கு ஏழு மடங்குகளே நின்றுட்டு இருக்காரு அதுவும் எனக்கு புரியுது நல்லா கவனிங்க தீயை அகற்றலை தீக்கு உள்ள அற்புதம் செஞ்சார் சில குடும்பத்தில் பிரச்சனை அகலாது ஆனால் பிரச்சனைக்கு உள்ள கத்தர்கிய செய்வார் அதா இன்னைக்கு இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க அதனால எந்நேரமும் மலையே போ மலையே போ பிசாசே போ ஆண்டவர் சொல்லார் ஒன்றை செதுக்கு உனக்கு சில காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன் அதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஒன்றை நான் பெருமைப்படுத்த